இந்த விழாவினை பேருரையாற்ற வந்திருக்கும் நமது மாண்புமிகு நீதியரசர் திரு கிருபாகரன் ஐயா அவர்களே, ஓசை அமைப்பின் நிறுவனர் கே காளிதாசன் அவர்களே, விழாவின் காரணமாக இருக்கும் நிதி கொடுத்தோர் இந்த திருப்பூரின் மேடையில் விட்டிருக்கிற தொழிலதிபர்களே, என்ஜிஓக்கள் அவர்கள் சார்பாக வந்திருக்கும் நண்பர்களே, தன்னார்வலர்கள் சதாசிவம் ஐயா அவர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். விழாவின் முக்கியமான ஃபல்க்ரம் அதாவது திரு டி சிவராம் அவர்களை நாங்களாம் வந்து செல்லமாக முதலாளின்னு சொல்லுவோம். என்னங்க முதலாளி? முதலாளி அப்படின்னா பணத்தை முதலாக போட்டு தொழில் செய்பவர்கள் மட்டுமல்ல முதலாளி, நல்ல மனதை முதலாக போட்டு சேவை செய்வதிலும் அவர் முதலாளி அப்படிங்கிற அர்த்தத்தில் எப்பவுமே நான் அவரை முதலாளின்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து கனவு காண்பது எளிது, ஒரு கனவுங்கிறது வந்து யார் வேணால் காணலாம். ஒரு ஒன்று சாதாரணமாக எடுத்துக்கோங்களேன், ஜனவரி 1st எடுத்துக்கோங்களேன், எல்லாருக்கும் வந்து வெயிட்டை குறைக்கணுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும். ஜிம்மில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்கும், யோகா பண்ணுவாங்க, வாக்கிங் போவாங்க. ஜனவரியில் ஆரம்பிக்கிற இந்த 1st ஆரம்பிக்கிற இந்த முயற்சி ஊக்கம் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சாப்பிட்டோன்னே முடிஞ்சிடும். ஒரு 15 இல்லைனா கொஞ்சம் இழுத்து பிடிச்சாங்கன்னா பிப்ரவரி மாதம். இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். கனவு என்பது கோல், அந்த கனவை நோக்கி போகிறது வந்து கனவு காண்பது எல்லாரால் முடியும், ஆனால் சாதிக்க முடியுங்கிறது கொஞ்சம் பேர். ஏன்னா அந்த ப்ராசஸ், அந்த சஸ்டெயினபிலிட்டி அது எல்லாராலையும் முடியாது. அப்படி சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி தான் வந்து இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய விஷயங்களை வந்து கொடுக்குது. அந்த வகையில் வந்து மனம் போட்டு பணம் போட்டு எத்தனையோ தொழிலதிபர்களை வந்து ஒன்றிணைச்சு, தொழிலதிபர்கள் ஒன்றிணைக்கிறதுன்னு சொல்லும் போது நான் திருப்பூர் வந்து ஒரு தனி சிறப்பு உண்டு. நல்ல விஷயம் ஒருத்தர் எடுத்து பண்ணுறாருன்னா இது நம்ம வீடு கல்யாண வீடுன்னு சொல்லி எல்லோரும் மொத்தமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு இழுத்து போட்டு எல்லாத்தையும் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது திருப்பூர் தவிர வேற எங்கேயும் நான் பார்க்கவே இல்லைங்க. அது மிக சிறப்பான ஒரு விஷயம். ஆடிட்டர் ஐயா சொன்ன மாதிரி நிதி இருக்கிறவங்க நிதி கொடுங்க, காசுகள் இருக்கிறவங்க காசுகள் கொடுங்க, உழைப்பு கொடுக்குறவங்க உழைப்பு கொடுங்கங்கிற மாதிரி அனைவரும் சேர்ந்து பூமி கொடையாளர்கள், தன்னார்வலர்கள், தன்னோட உழைப்பை கொடுக்குறவங்க அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக ஒரு பெரிய ஆலமரமாக. இது வந்து அப்துல் கலாம் ஐயா போட்ட விதை 2015 நம்ம விட்டு போகும்போது அப்பொழுது எழுந்த ஒரு சிறு விதை இன்றைய ஒரு ஆலமரமாக வளர்ந்துருக்குதுன்னு சொல்லும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சக மனிதனாக நான் இதுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மரம் நடுறது அப்படிங்கிறது நிறைய பேர் அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரோட பிறந்தநாள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் மரம் நடுறாங்க. ஆனால் மரம் நடுதல் வேறு, மரம் வளர்த்தல் வேறு. அந்த மரம் வளர்த்தல் அப்படிங்கிறதுல வந்து ஒரு முன்னோடியாக இந்த வனத்துக்குள் திருப்பூர் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக வீட்டில் சொன்னாங்க, வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தது, ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலான்லாம் சொல்கிறாங்களே, ஏன் நம்ம வீட்டுக்கு ஒரு கொத்தமல்லி செடி வைக்கூடாதான்னு கேட்டாங்க வீட்டில். நான் ஆர்வமாக அந்த தனியா செடின்னு சொல்லுவேன், மல்லி விதைகளை வாங்கி அதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொத்தமல்லி பயிரிட்டேன் வீட்டில். ஒரு நாள் 2 தான், அதுக்கப்புறம் கொத்தமல்லி 3rd செத்த மல்லியாக மாறிடுச்சு. ஒரு செடியை வளர்க்குறதுக்கு அவ்வளோ விஷயம் தேவைப்படுது, அவ்வளோ கவனிப்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது ஒரு மரத்தை வளர்ப்பதுன்ற ஒரு மலம் அல்ல. இன்று ஏறத்தாழ 10 லட்சம் மரங்களை வந்து நட்டு பராமரித்து அதை வந்து ஊக்கத்துடன் அதை பண்ணியிருக்கிறாங்கன்ற மிகப்பெரிய நிகழ்வு. முதலாளி அவர்களுக்கு புகழ்ச்சி பிடிக்காது, இருந்தாலும் இது புகழ்ச்சி அல்ல, இது வந்து ஃபேக்ட். இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மேடையில். ஸோ முதலாளி பெயர் காரணம் சொல்லிட்டேன். அடுத்து வந்து வனத்துக்குள் திருப்பூர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு சின்ன ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது ஒரு நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இந்த திருப்பூருக்குள் வனம்னு இருக்கக்கூடாது, ஏன் வனத்துக்குள் திருப்பூர் இருக்குது அப்படின்னு யோசித்தா நடிகர் விவேக் சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு. எல்லா ஊர்லேயும் காடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம காடு வந்து அருகிட்டு வந்துருச்சு. 2000 முன்னாடி ஐயன் திருவள்ளுவர் காலத்திலலாம் வந்து காட்டுக்குள்ளே தான் ஊர் இருந்திருக்கு. அதனால தான் ஐயன் திருவள்ளுவர் கூட மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதார்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா மரம்ங்கிறது வந்து ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடாக இருந்திருக்கலாம். வள்ளுவர் இன்னைக்கு இருந்தார்னா மரம் போல்வர் மக்கட்பண்பு உள்ளவர்னு மாற்றி சொல்லியிருப்பார். அத்தகைய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழும்பொழுது திருப்பூருக்குள் வனம்ங்கிறது பத்தாது, வனத்துக்குள் திருப்பூர் இருக்கிறது தான் முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இருக்கணுங்கிற தொலைநோக்கு பார்வையோடு இதை பேரை வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வெற்றி. வெற்றிங்கிறது அருமையாக, வெற்றிக்கு ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன் ஃபார் பீப்புள் என்பவர்மெண்ட் ஆஃப் ரூரல் ஏரியாஸ் பை யூத் அப்படின்னு ஆங்கிலத்தில் கொடுத்தாலும் வெற்றிங்கிற ஒரு வார்த்தைக்கே வந்து ஒரு மிகப்பெரிய
சக்தி இருக்குது. ஸோ இந்த வெற்றி அமைப்பின் தலைவரான திரு கிளாசிக் போல உரிமையாளர் அவர் சிவராமன் அவர்களை வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அடுத்து முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து சித்தார்த் ஃபவுண்டேஷன் அவர்களுடைய டாக்டர் பிரமோத் டாக்டர் அனுபவ் அவர்களுடைய இந்த ஆய்வறிக்கை சிவராமன் சார் வந்து எனக்கு அனுப்பிச்சி வச்சிருந்தார் இமெயிலில். நேற்று நான் அதை படிக்கும்பொழுது ஆஸ் ஏ நான் ஒரு வெட்டினரி டாக்டராக சில தீசிஸ்கள் செய்ய வேண்டிய பார்வையில் பார்க்கும்பொழுது இது மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி. எத்தனை பேர் நாம் பண்ணுற விஷயங்களை வந்து திருப்பி கூர் ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இல்லை. எல்லோரும் மரம் வைக்கிறோம், மரம் வச்சா மழை வருதுங்கிறதோடு நிறுத்திக்காமல் மரம் என்கிறது வந்து ஒரு புவி குறியீடாகவும் அது ஒரு பெரிய பல்லுயிர் திட்டமாகவும் இதை பயன்படுத்தும் போது இந்த ஆய்வறிக்கைங்கிறது மிக முக்கியமான அடுத்த நகர்தலுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அப்படுது. அந்த ஆய்வறிக்கையில் பல விஷயங்கள் இருந்தது, நீங்களும் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பட்டாம்பூச்சிகள் வந்திருக்கு, எவ்வளோ பறவையினங்கள் உருவாயிருக்கு, நம்மோடு சேர்ந்து பறவைகளும் மரம் நட்டிருக்கின்றன அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது. நாம் வந்து ரெண்டடி நம்ம செஞ்சோம்னா திருப்பி இயற்கை நமக்கு வந்து பல அடி நம்மை நோக்கி முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பட்ட வருத்தமாக தெரியுது. 7000 மெட்ரிக் டன் கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சி கார்பன் சீக்வட்ரைசேஷன் நடந்திருக்கு, எல்லாமே இந்த 1,000,000 மரங்கள் அப்படிங்கிற போது. ஸோ இதெல்லாம் ரைட்டு. ஆடிட்டர் ஐயா சொன்னாங்க எக்ஸ்பெண்டிச்சர், எப்போவுமே ஆடிட்டர்ஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போது வந்து எவ்வளோ செலவாகும், எவ்வளோ கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காஸ்ட் பற்றி பேசினாங்க. நம்ம இன்கம் டேக்ஸ் சைடாச்சே, நம்ம வந்து ப்ராஃபிட் பற்றி பேசுவோம் அப்படின்னு யோசித்து சித்தார்த் ஃபவுண்டேஷன் சொன்ன ஒரு விஷயத்தில் இருந்து நான் கொஞ்சம் ஆராய்ச்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி கண்டுபிடிச்சி சொல்கிறேன். சித்தார்த் ஃபவுண்டேஷன் ரிசர்ச் ஆய்வறிக்கை பார்த்தீங்கன்னா அதில் ஆக்சிஜன் பற்றி போட்டிருப்பாங்க. ஒரு மரம் 100 கிலோ ஆக்சிஜன் தருகிறது ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறது அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. நம்ம இன்கம் டேக்ஸ் பற்றி நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்கிது. 100 கிலோ அப்படின்னா நான் என்ன பண்ணேன், 1 கிலோ ஆக்சிஜனும் 1 லிட்டர் ஆக்சிஜனும் ஒன்றான்னு கனெக்ட் பண்ணி பார்த்தேன். இல்லை, 1 கிலோ ஆக்சிஜன் வந்து நம்ம கூகுள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அவர் வந்து 0.4 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லாங்க. ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி அப்போது ஒரு மரம் வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை லிட்டர் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணேன். எதுக்காகன்னு சொல்கிறேன்னா இந்த ஆக்சிஜன் வந்து கொரோனா காலகட்டத்தில் ஆக்சிஜன் அருமை நிறைய பேருக்கு தெரியும். நல்ல ஆக்சிஜன் வெளியே இருந்தாலும் நம்மளால் சுவாசிக்க முடியல, மாஸ்க் போட்டிருக்கோம். இன்னொன்று கொரோனாவில் பாதிக்கப்பட்டு நுரையீரல் தொற்றுக்கு உள்ளானவங்க ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் ஆக்சிஜன் கொடுக்குறாங்க, அந்த ஆக்சிஜன் என்ன விலை அப்படின்னு கேட்குறதுக்காக சில தனியார் ஆஸ்பத்திரிகளில் மருத்துவமனைகளில் நான் கேட்டேன். இன்கம் டேக்ஸ் வந்து கேட்குறாங்க, கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் கம்மியான விலை தான் சொன்னாங்க. இருந்தாலும் அமேசான் தான் இருக்குதே கூகுளில், அமேசானில் 1 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ காஸ்ட்லாம் போட்டு பார்த்தேன். ஒரு மருத்துவர் சொன்னார், ஐயா இந்த மாதிரி எவ்வளோங்க ஆக்சிஜன் இருந்ததுன்னா, அவர் என்ன சொன்னார், 1 நாளைக்கு 2,600 ரூபா சார்ஜ் பண்ணுறோம் சார் ஒரு பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன். எவ்வளோ லிட்டர் வேணும், 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டருங்க, அப்போது 24 மணி நேரம்னா 24 லிட்டர், 24 லிட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 2,600 ரூபா அப்படின்னாரு. அப்புறம் லைட்ஸாக காதை கடிச்சார், சார் ஐசியூவில் அட்மிட் பண்ணிங்கன்னா 300 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். சரி, நான் கால்குலேட் பண்ணி கடைசியில் கண்டுபிடிச்சது என்னென்னா கிட்டத்தட்ட 1 லிட்டர் ஆக்சிஜன் வந்து இன்றைக்கி வந்து தோராயமாக கம்மியான விலையில் டிஸ்கவுண்ட்டில் வாங்கினா 130 ரூபா வருது 1 லிட்டர் ஆக்சிஜன். 1 லிட்டர் பெட்ரோல் ஜிஎஸ்டிலாம் சேல்ஸ் டேக்ஸ்லாம் சேர்த்து தான் 100 ரூபா. இன்றைக்கி ஆக்சிஜன் வந்து 130 ரூபா. அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு மரம் கிட்டத்தட்ட வந்து 40 லிட்டர் கொடுத்துருக்கு அப்படி நான் கலெக்ட் பண்ணால் கிட்டத்தட்ட வனத்துக்குள் திருப்பூர் கொடுத்த மொத்த தொகை 502 கோடி ரூபாய். ₹502 கோடிக்கு வந்து செலவு 1.5 கோடி தான் ஆடிட்டு சொன்னார். அப்போ மீதியெல்லாம் ப்ராஃபிட் யாருக்கு, இன்டே சமூகத்துக்கு. இது டாக்ஸபிள் கிடையாது, இது நம் சமூகத்துக்கு நாம் விட்டு செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம். சிவராமன் அவர் சொன்னாங்க, நம்ம தாத்தா பாட்டி கால அவர்களிடம் வாங்கிய உலகம்னு சொல்லி. நான் இதில் சிறிது மாறுபடுறேன், இது நம்ம பேர பிள்ளைகளிடமிருந்து கடன் வாங்கிய உலகம். பேர பிள்ளைகளிடமிருந்தும் அடுத்த தலைமுறையிடமிருந்து கடன் வாங்கி நம்ம இந்த உலகத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை நம்ம திருப்பி பத்திரமாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அந்த பொறுப்பில் தவறணும்னா நம்மளை மாதிரி மோசமான தலைமுறை, நம்மள மாதிரி மோசமான ஒரு ஜெனரேஷன் இந்த உலகத்தில் இல்லைன்னு தான் சொல்வேன். நம்ம தாத்தா பாட்டிகள் நம்மிடம் கடன் வாங்கிய உலகத்தை நன்றாக கொடுத்துட்டு போனார்கள். நாம் பேர பிள்ளையிடம் வாங்கி இந்த உலகத்தை எவ்வாறு அவளுக்கு கொடுக்க போகிறோம் என்பதை சொல்லி இத்தகைய செயலை செய்வது வந்து மிகப்பெரிய தொண்டு என்று சொல்லி இரத்த தானம் அன்னதானம் என்று பல தானங்களை விட இந்த உலகிற்கு உயிர் காற்றான ஆக்சிஜனையும் நல்ல நீரையும் விட்டு செல்லக்கூடிய அமைப்பாக, அதை எடுத்து சொல்லி முன்னெடுக்கும் அமைப்பாக இது செயல்வதற்கு என்பதை வாழ்த்து தெரிவித்து வணங்கி கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.